நம்ம கலைஞர் டிவியில ஆடி அதிரடிங்க. நம்ம ரஞ்சிதமே சீரியல தினமும் பாக்குறவங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறோம். அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ற அதிர்ஷ்டசாலி நேயருக்கு தினமும் ஒரு பவுன் தங்கம் பரிசா கொடுக்கறோம். ஆமாங்க, வர ஆகஸ்ட் 17 தேதி வரை தங்க மழை. சோ தினமும் சீரியல மிஸ் பண்ணாம பாருங்க. கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லி நீங்களும் ஒரு பவுன் தங்கத்தை வெல்லுங்க. கண்ணெதிரே தோன்றினா. என்ன இந்து கொலைலாம் பண்ண சொல்ற? நீ வீடு கொடுன்னு சொன்ன, கொடுத்தேன். இப்ப கொலை பண்ணணும்னு சர்வசாதாரணமா சொல்ற? நீ நிஜமா தான் சொல்றியா இந்து? ஆமா, நான் நல்ல சுயநினைவோட தான் சொல்றேன். உன் வீட்டுக்கு குடி வந்திருக்கிற சக்தி இன்னும் கொஞ்ச நாள்ல பணமாகணும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம அவ உயிரை நீ தான் எடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீ செய். உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். அனிதா, உன் அத்தைய பாத்தியா? இவ ஒரு விஷயத்த செய்ய சொன்னா அதுல பிடிவாதமா இருப்பா. சின்ன வயசுல இருந்து இவ குணமே இப்படிதான். இந்து, சரி, அந்த பொண்ணையும் கொலை பண்ண சொல்ற, அப்படி என்ன கெடுதல் பண்ணா? உன் சொத்த திருடிட்டாள அவ? என் பையனையே அவ என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. புரியுற மாதிரி சொல்லு இந்து. சக்தியோட புருஷன் சிவா என்னோட பையன். சிவா உன் பையனா? அப்படின்னா சக்தி உன் மருமகளா? உன் மருமகளை நீ கொல்லணும்னு நினைக்கிறியா? அவளை என் மருமகன்னு சொல்லாத. என் குடும்பத்துல நடந்த விஷயம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சா நீயே அந்த சக்திய கொல்லணும்னு தான் சொல்லுவ. இருக்கிற தாலி நான் கட்டினதான். சக்தி தான் என்னோட வைஃப். ஒரு வேலைக்காரியா வீட்டுக்குள்ள வந்தவ என் பையன் சிவாவுக்கு பொண்டாட்டி ஆயிட்டா. இதை என்னால எப்படி பொறுத்துக்க முடியும்? என்ன பொறுத்த வரைக்கும் அனிதா தான் என்னோட மருமக. இவ மட்டும்தான் சிவாவுக்கு பொண்டாட்டியா இருக்கணும். அதனாலதான் அந்த சக்திய கொல்ல சொல்ற. அவ மேலோகம் போயிட்டா அதுக்கப்புறம் அனிதாவை ஈஸியா சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இதுதான் என்னோட பிளானே. புரியுதா அளமேலு? நீ சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் உன் பையன் சிவா எப்படி மனசு மாறுவான்? செத்து போன பொண்டாட்டி நினைப்பிலே இருந்துட்டா என்ன பண்ணுவ? அவங்க ரெண்டு பேரும் என்ன காவிய காதலா பண்ணிட்டு இருந்தாங்க? எங்கயோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டாய கல்யாணம் பண்ணவங்க தானே? அதனால என் பையன் சிவாவோட மனச நான் ஈஸியா மாத்திடுவேன். ஆமா ஆண்டி, சிவா மனச மாத்துறது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். நமக்கு இடைஞ்சலா இருக்கிறது அந்த சக்தி மட்டும்தான். அவ இல்லாம போயிட்டான் எல்லா பிரச்சனையும் இல்லாமலே போயிடும். ஓகே, இன்னும் 2-3 நாள்ல அந்த சக்தி செத்துருவா. உன் பையன் சிவா அவளை போனமா தூக்கிட்டு வருவான். அதுக்கு இந்த அளமேலு கேரண்டி. இப்ப நீ சொன்னத சரியா செஞ்சிரு. நான் உனக்கு பதிலுக்கு பெருசா செய்யறேன். ஓகே. சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஆமாங்கம்மா. என்ன குழம்பு? கத்திரிக்காய் சாம்பார் வச்சிருக்கம்மா. ஓ, என்ன இது? இந்தியா கேட் ரைஸ். இதுலதான் ரெகுலரா சமைக்கிறியா? ஆமாம்மா, அவருக்கு இந்தியா கேட் ரைஸ்ல சாப்பிட்டுதான் பழக்கம். அதான் ருசி மாறிடக்கூடாதுல்ல, அதனாலதான் இதுலயே சமைக்கிறேன். சூப்பர். ஒரு குடும்ப பொண்ணு வீட்டை இப்படி திறமையா நிர்வாகம் பண்றாங்கறத அவ கிச்சன் வச்சிருக்கிறத பார்த்தாலே தெரியும். கிச்சன் மட்டும் இல்ல,
வீட்டையும் சுத்தமா வச்சிருக்கிறத பார்த்தாலே நீ நல்ல குடும்ப பொண்ணுன்னு தெரியுது. நம்ம இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கிறது நமக்கும் நல்லது, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. அதனாலதான் நான் எப்பவுமே கிளீனா வச்சுப்பேமா. சரியா சொன்னமா. இப்ப உள்ள பொண்ணுங்கெல்லாம் எங்க அப்படி இருக்காங்க, எதுலயும் சுத்தமே இல்ல. வாரத்துல நாலு நாள் கடையில ஆர்டர் பண்ணி சாப்பிடுதுங்க, சாப்பிட்ட கவரையே வாரத்துக்கு ஒரு முறை தான் தூக்கி போடுதுங்க. உண்மைதாங்கம்மா. இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு வரவங்க டயர்டா இருப்பாங்க, வேற வழி இல்லாம தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. இப்ப அதெல்லாம் ரொம்ப சகஜமாயிடுச்சு, அவங்களையும் தப்பு சொல்ல முடியாதுங்கல்லம்மா. இப்ப உன்கிட்ட சொன்ன விஷயத்த வேற ஒரு பொண்ணு கிட்ட சொல்லிருந்தேன்னு வை, இன்னைக்கேவ பொறுப்பா குடும்பம் நடத்துறா. எல்லாம் சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுவாங்கன்னு தன்னை தவிர எல்லா பொம்பளைங்களையும் வேஸ்ட்னு பேசிடுவாளுங்க. ஆனா நீ மத்தவங்க சுமைய புரிஞ்சுக்கிட்டு அவங்களை குறை சொல்லாம பேசுற பாத்தியா, அது ரொம்ப நல்ல குணம்மா. அது சரி, வீடெல்லாம் எப்படி இருக்கு, வசதியா இருக்கா, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, ஏதாவது இருந்தா சொல்லுமா, உடனே சரி பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒரு குறையும் இல்லம்மா, ரொம்ப நல்லா இருக்கு. நாங்களும் எவ்வளவோ வீடு போய் பார்த்தோம், எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஆனா யாருமே வீடு கொடுக்கல. நீங்க ஒருத்தர் தான் எங்களை உள்ள கூப்பிட்டு வீட்டை காட்டினது மட்டும் இல்லாம ஆறுதலா பேசி வீடும் கொடுத்தீங்க. இதை விட வேற என்னமா வேணும்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இது வரைக்கும் இந்த வீட்டுக்கு எத்தனையோ பேர் வாடகைக்கு வந்திருக்காங்க, அவங்க எல்லாம் எனக்கு அந்நியமா தான் தெரிஞ்சாங்க. ஆனா உன்னையும் தம்பியையும் முத முறை பார்த்தப்பவே எங்க வீட்டு பிள்ளைங்க மாதிரி தெரிஞ்சது. உங்க ரெண்டு பேரையும் எனக்கு அப்பவே ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனாலதான் வீடு கொடுத்தேன். இப்படி அன்பா அனுசரணையா பேசுறது மட்டும் இல்லாம பெத்த அம்மா மாதிரி அடிக்கடி வந்து விசாரிக்கிறீங்க. இதை விட சௌகரியமான வீடு எங்கம்மா கிடைக்கும்? எங்களை நீங்களே போன சொல்ற வரைக்கும் நாங்க போக மாட்டோம். உன் கதையை இங்கேயே வச்சு முடிக்கிறதுக்காக தான் திட்டம் போட்டு தங்க வச்சிருக்கேன். உன்னை சாகடிச்சுட்டு என் ஃப்ரெண்டை இந்துவை சந்தோஷப்படுத்தணும், அதான் என் வேலையே. என்னங்கம்மா என்ன பாக்குறீங்க? இல்ல, நீ புதுசா கல்யாணம் பண்ண பொண்ணு தானே, அப்புறம் ஏன் கால் விரல்ல மெட்டி போடல? என்னம்மா பதிலே காணும்? அது வந்துமா. எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன ரெண்டு பேரும் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமாங்கம்மா. அப்படின்னா உங்க கல்யாணத்தை ரெண்டு பேர் வீட்லயும் ஏத்துக்கல, அதனாலதான் தனியா வந்துட்டீங்க, அப்படிதானே? ஆமாங்கம்மா. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். கூடிய சீக்கிரமே உங்க அப்பா அம்மா உங்களோட சேர்ந்துருவாங்க, அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருக்கலாம். சரிங்கம்மா, நீங்க சொல்றது ரொம்ப ஆறுதலா இருக்கு. சரி சரி, நீ குழம்பு ரெடி பண்ணு. குழம்பு எப்படி ரெடி பண்றதுன்னு நானும் பார்த்து கத்துக்கிறேன். என்ன சொல்ற ருத்ரா, நம்ம கம்பெனில சிவா பாத்துக்கிட்டு இருந்த பொறுப்பு மொத்தத்தையும் அனிதாவுக்கு கொடுக்க போறியா? ஆமாங்க, இனிமே மொத்த பொறுப்பையும் அனிதா தான் பாத்துக்கணும். இங்க பாரு ருத்ரா, அனிதாவுக்கு நீ பொறுப்பு கொடுக்க நினைக்கிறது சந்தோஷமான விஷயம்தான், அதே நேரத்துல சிவாவோட திறமைய பத்தி வேற யார விடவும் உனக்கு நல்லா தெரியும். சிவாவும் நிர்வாக பொறுப்புல இருக்கட்டுமே. என்னங்க பேசுறீங்க நீங்க? சிவாவோட விருப்பத்தை கேட்டு தானே நாம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். ஆனா அவன் அதுக்கு முன்னாடியே சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த உண்மையை நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சிருக்கான். அத அவன் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தானா, அனிதாவுக்கும் அவனுக்கும் நாம கல்யாணம் ஏற்பாடே பண்ணிருக்க மாட்டோமே. இவ்வளவு பெரிய அவமானமும் நமக்கு வந்திருக்காது. அப்படிப்பட்ட சிவாவுக்கு திரும்பவும் நிர்வாக பொறுப்பு கொடுக்க சொல்றீங்களா? மம்மி கோமா இருக்கிறத பார்த்தா சிவா வீட்டுக்கு வந்தா ஏத்துக்க மாட்டாங்க போல இருக்கே. இப்ப அப்படிதான் கோமா இருப்பா. உன் அம்மா மனச கரையற மாதிரி பேசி சிவாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர வித்தையெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அத பத்தி நீ எதுக்கும் கவலைப்படாத.
எதுக்காகவும் பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாத்த கூடாது, எந்த சூழ்நிலையிலயும் நேர்ம தவற கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்து அவனுக்கு நான் சொல்லி கொடுத்து வளர்த்தேன். அவனும் அப்படி இருக்கிறதா தான் நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா அந்த நம்பிக்கையெல்லாம் பொய்யாக்கிட்டான். இல்ல ருத்ரா, சிவா இப்பவும் நேர்மையான பையன்தான், சக்தியும் அந்த மாதிரிதான். ஆனா அவங்க ரெண்டு பேரும் இந்த கல்யாணத்தை மறைச்சிருக்காங்கன்னா அதுக்கு பின்னால நிச்சயம் ஏதாவது காரணம் இருக்குன்னு தோணுதுமா? திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்க முடியும்? ருத்ரா, நான் சொல்றேன்னு நீ தப்பா எடுத்துக்காத. எனக்கு என்னமோ அனிதா சிவாவை ஏதோ ஒரு வகையில வற்புறுத்திதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு.